ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலா குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய கல்யாண நாள் விளாக் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். 14 வருடங்கள் முடிஞ்சு 15 வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடேங்கப்பா, இப்போ கூட நினச்சா 14 வருஷம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குது. காலையில் எழுந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு வீட்டில் சுத்தமாக டைம் வந்து கிடையாது. ஏன்னா இன்றைக்கின்னு பார்த்து தான் அந்த சாரீ ப்ரீ ஃபிட்டிங் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த கிளாஸ் வந்து இன்னைக்கு தான் வச்சுருந்தாங்க. பட் கல்யாண நாளுக்கு வெளியில் போகலாம், கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். வருஷம் வருஷம் இதையே தான் பண்ணுறோம். பட் இந்த வருஷம் வேணும்னு புதுசாக கற்றுக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடச்சிருக்கு. அதனால் அங்கே போகலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டேன். நான், என்னோடய ஃப்ரெண்டு ஈரோடு வில்லேஜில் ஃப்ளோகனாகிசிஸ் ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:00 போல் ஆயிருக்கும். அவங்க வீட்டில் ரோஜா பூ செடி, ரோஜா பூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய், வீட்லேயே எடுத்த சொரக்காய் இது எல்லாமே இருந்தது. அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க, சாயந்தரம் நான் வர்ற அவசரத்தில் கட் பண்ணிட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க. அது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே மிஷினில் வந்து துணி போட்டுருந்துட்டாங்க. இந்த துணியெல்லாம் வந்து எடுத்து காய வச்சுட்டு போயிடலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து காய வச்சோம். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்களோட ஓன் சம்பளத்தில் வாங்கினாங்க. சூப்பருங்க. நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான பொருள் நாம் சம்பாரித்த அந்த பணத்தில் சேர்த்து வச்சு வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து யூடியூப் பிஸ்னஸ் ரெண்டுமே பண்ணுறாங்க. பிஸ்னஸ்லேருந்து வந்த பணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் வந்து வாங்கினாங்க. ரொம்ப நாளாக வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வாங்கியாச்சு. இவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த டேபிள் ரோஸ் செடி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தா அப்படியே பூ மலர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து சூப்பராக இருக்கும், அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் நான் வந்து வச்சு வீட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் கொஞ்ச நாள் ஆனதையுமே அது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிடுது. தண்ணி கரெக்டாக ஊற்றணும். நான் வந்து தண்ணி கரெக்டாக ஊற்ற மாட்டேங்கிறேன், அதுதான் டிராபேக்குங்க. இதுதான் வந்து அவங்க வீட்டு மாட்டு கட்டுத்தர. எனக்கு வீட்டை விட அவங்க கட்டுத்தர தான் ரொம்ப பிடிக்கும். ஆடு மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வளர்த்துறோம்னா அது வந்து நம்ம கூடையே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போட்டிருந்துன்னு எனக்கு சீம்பு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த ஆள் இவங்க தான், இந்த சார் வந்து பார்த்ததுக்கு தான் அந்த சீம்பு வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சரி கிளாஸ்க்கு லேட்டாச்சு அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டோம். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேன்னா பெருந்துறை இருக்குது இல்லைங்களா, பெருந்துறையில் தான் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். இந்த லொக்கேஷன் வேணால் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸ்ரீ மகா பியூட்டி பார்லர் அவங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். இந்த கிளாஸை பற்றின டீட்டெயில் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், ஆனால் ஃபுல்லாக சொல்ல முடியல. இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேனுங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா, என்னோடய ஃப்ரெண்டு. சக்தி மசாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து போயிருந்தேன் இல்லைங்களா, அந்த சுயசக்தி விருதுகள், அங்கே வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்டானோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக ஃப்ரெண்டாக தான் இருக்கிறோம். நல்ல ஒரு ஃப்ரெண்டுங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ ட்ராப் பண்ணுற கிளாஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து கிளாஸ்க்கு வந்தாச்சு, நாங்கள் தான் கொஞ்சம் நேரம் வந்து லேட் பண்ணிட்டோம். வந்ததையுமே என்னை வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. நிலா குட்டி சேனல்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் சுயசக்தி விருதுகள் அவார்டு வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு என்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் கேட்டு எல்லாருமே வந்து கைத்தட்டினாங்க. கொஞ்சம் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து என்னோடய வெட்டிங் டே இல்லைங்களா, அதனால் வந்து ரோஸும் கொடுத்து என்னை வந்து வெல்கம் பண்ணாங்க. இந்த சாரீ கிளாஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 999 வந்து சார்ஜ் பண்ணாங்க. நான் வந்து இந்த சாரீ வந்து டிராப்பிங் கிளாஸ் வந்து ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். கேட்டவங்க எல்லாருமே ஒரு 5000, 4000, 3000 அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நேரில், ஆன்லைனில் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 அப்படிங்கிற அளவுக்கு சார்ஜ் பண்ணாங்க. என்ன தான் ஆன்லைனில் நம்ம வந்து பார்த்தாலும் அந்தளவுக்கு நமக்கு வந்து எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதாவது படிக்கிறது கூட ஆன்லைனில் சொல்லி கொடுத்து படிச்சிடலாம், இது போல் இத்தனை மடி படுக்கணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நேரில் பார்த்து கற்றுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவங்களும் வந்து இப்படி ஒரு கிளாஸ் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்பா கிளாஸ் வைக்கிறேன்னு சொன்னதும் போதும், நான் ஜாயின் பண்ணிக்கிற பிரியா அப்படின்னு போய் ஃபஸ்ட் ஆளாக அட்னன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிட்டுனுங்க. 999 வந்து சார்ஜ் பண்ணாங்க ஒன் டே ஒர்க் ஷாப்க்கு. ஃபுட்டு வந்து அங்கேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க. நோட்டு பேனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து கொடுத்துட்டாங்க. சொல்லி கொடுக்குறதும் சூப்பராக புரியற மாதிரி நீட்டாக சொல்லி கொடுத்தாங்கங்க. 999க்கு இந்த கிளாஸு ரொம்பவே ஒர்த்துங்க. இப்போ வந்து சாரீ ப்ரீ ஃபிட் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஈரோடெல்லாம் கூட கொஞ்சம் டவுனு, எங்கள் ஊர் ஈரோட்லேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. எங்கள் ஊர்லேயே ஒரு 380 ரூபா 400 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 1000 ரூபா போட்டு ஒரு கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டோம்னா, நம்ம ஒரு 2 சாரீ 3 சாரீ நம்ம வந்து ப்ரீ ஃபிட் பண்ணி கொடுத்தோம்னாவே அந்த கிளாஸ் கற்றுக்கிட்ட
அதுக்கான அமௌண்ட் வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாபம் தான். அது இல்லாமல் நாமளும் ஒரு கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குங்க. கற்றுக் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா சேரீ வந்து கொண்டு வந்துடணும். அந்த சேரீயில் இதே போல் நான் வந்து எப்படி கற்றுக் கொடுத்தனோ அதே போல் நீங்கள் வந்து மடிப்பெடுத்து கட்டி பழகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நானும் லோகுசிஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேரீயை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனி சேரீ வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக வீட்டில் சேரீ கட்டுறதானே, இந்த கிளாஸில் ஒரு நாள் ஃபுல்லாக என்னடா சொல்லித்தர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிப்ஸு இவ்வளோ ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு நிஜமாக அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்போ நம்மளாம் சேரீ வந்து கட்டும் பொழுது ஒரு நாலு மடிப்புக்கு மேலே எடுத்தனாவே சைடு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அச்சோ இந்த சைடில் தெரியுமோ தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்வேர்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் எட்டு மடிப்பு ஒம்பது மடிப்பு பத்து மடிப்பெல்லாம் எடுத்தாலும் எப்படி சைடு அடிக்காமல் நீட்டாக கட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நேரில் தான் எடுத்தாங்க, ஆன்லைன் கிளாஸ் வந்து இருக்குதானு தெரியல. நான் இங்கே நம்பர் தரேன், நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குதானு கேட்டுக்கலாம். ஃபைனலாக ஒரு மணி நேரம் போராடி நானும் லோகுசிஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டுட்டு போன சாரியை நாங்களே ட்ரா பண்ணி வச்சுட்டோம். இது போல் ஒரு கிளிப் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல். சாரி ப்ரீ ஃபிளீட்டிங்க்கு இந்த கிளிப் ஒன்று மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஒருத்தரே வந்து ப்ரீ ஃபிளீட் வந்து பண்ணிக்கலாம். துணி துவைக்கிற கிளிப் கூட வைக்கலாம், அது வந்து கொஞ்சம் சரிஞ்சு வந்துடும். இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 போல் ஆயிடுச்சு. லோகுசிஸ் வந்து அவங்க வீட்டில் இருந்து இதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க, செவ்வாழைப்பழம் சொரக்காய் அது மட்டும் இல்லாமல் பாப்பா ரெண்டு பேத்துக்கும் பூ இதெல்லாம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. கொண்டுட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் அந்தந்த இடங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேனுங்க. இது வந்து கிளாஸில் கொடுத்த ரோஸ், வந்த எல்லாத்துக்கும் ஒரு ரோஸ் வந்து கொடுத்தாங்க. எனக்கு வெட்டிங் டே அப்படிங்கிறதால இன்னொரு ரோஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ரெண்டையுமே பத்திரமாக கொண்டு வந்துட்டேன். நாளைக்கு பாப்பா ரெண்டு பேத்துக்கும் ஸ்கூலுக்கு வந்து வச்சு விடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் போய் கற்றுக்கிட்டதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்கங்க. இது போல் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த விஷயம் எனக்கு பிடிச்சதாக இருக்கணும், பிடிச்சதாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து கற்றுப்பேன். சாரி கட்டுறதும் பிடிக்கும், இருந்தாலும் அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் எனக்கு வந்து தெரியலை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டதில் ரொம்பவே சந்தோஷம், சூப்பராக கற்றுக்கிட்டு வந்துட்டேனுங்க. இது போல் ஏதாவது ஒரு சுயதொழில் வந்து கற்றுக்கிட்டோம்னா வீட்டில் இருந்து நாமளே சம்பாதிக்கலாம். காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களோட தயவை வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தவங்கன்னா அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, நம்மளோட குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, யாரோட தயவும் எதிர்பார்க்காம நம்ம சம்பாதிச்சோம்னா ஃப்ரீடமாக அந்த காசு எடுத்து செலவு பண்ணவும் செய்யலாம், சேர்த்து வைக்கவும் செய்யலாம். இது போல் கிளாஸஸ் வந்து நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து சோப்புத்தூள் சோப்பாயில் அதெல்லாம் தயாரிக்கிற கிளாஸ்க்கு வந்து நான் போயிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து செய்யும் பொழுது வீட்டுக்கு வந்து நான் செஞ்சுக்கிறேன், அதனால் எவ்வளவோ அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது. இப்போ சாரி ப்ரீ ஃபிளீட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு முறைக்கு மேலே நான் வந்து வெளியில் கொடுத்துட்டேன், அதுக்கே வந்து நான் 2000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணேன். இப்போ 1000 ரூபா செலவு பண்ணி ஒரு கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டதால எனக்கும் வந்து அமௌண்ட்டு மிச்சமாகுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் வந்து நான் வந்து வாங்க முடியும், அடுத்தவங்கள்ட்டருந்து வேலை செஞ்சு அமௌண்ட்டும் வந்து வாங்கலாம். அதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாகவும் கூட பண்ணலாம். நீங்களும் வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது போல் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கருப்பரிசியில் இட்லி வந்து சுட்டுட்டு மட்டன் கிரேவி வந்து செஞ்சுட்டேனுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டனில் வந்து சூப் மாதிரி வச்சுட்டேன். நைட்டு கிளாஸ் போயிட்டு வந்து படுத்தது தான் போதும், ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் கிணத்துல குளிச்சோம் இல்லைங்களா, அது அப்படியே நல்லா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிளாஸுக்கு போனப்பவே எனக்கு நல்லா அந்த சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி வந்து இருந்தது. சளி பிடிக்கிற மாதிரி காய்ச்சல் வர மாதிரி இருந்தது. நைட்டு படுத்தது தான் பயங்கரமான சளி காய்ச்சல். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா முடியவே இல்லை. பாப்பா ரெண்டு பேத்துக்கும் ஸ்கூல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஆஃபீஸ் இருக்குது, வேறு வழி இல்லை சமைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து கிச்சனில் உட்காந்து காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணிட்டு சமையல் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிணத்துல குளிச்சா டக்குன்னு சளி காய்ச்சல் எல்லாம் எதுவும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் அந்த கிணத்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கெட தண்ணி. கெட தண்ணினா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தண்ணி வந்து இறைக்காமல் அப்படியே வந்து தண்ணி கிடக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இறைக்காமல் இருக்கிற கிணத்துல இருக்கிற தண்ணிக்கு பேர் கெட தண்ணின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வாய்க்காலையும் தண்ணி வந்து வருது, அது மட்டும் இல்லாமல் மழையும் பேஞ்சிருது, அதனால் காட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து தண்ணி வந்து இறைக்கிறது இல்லை. அந்த கெட தண்ணியை வந்து குளிச்சங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சளி காய்ச்சல் வந்து பிடிச்சிருச்சு எனக்கு.
எனக்கு சளி காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்ல, பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் வந்துடப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தீங்களா? அந்த ஃபீல் வந்து இருந்தது. நான் நைட்டு சளி காய்ச்சல் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணதையுமே டக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து மாத்திரை மருந்து எல்லாமே சாப்பிட்டு படுத்துக்கிட்டேனுங்க. நான் கீழே உட்காந்துக்கிட்டு சொல்ல சொல்ல என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேலே வந்து எல்லா வேலைகளும் செஞ்சு விட்டுட்டாங்க. மண் பாத்திரத்தில் பருப்பு வந்து போட்டு கழிஞ்சிட்டு பருப்பு தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுட்டாங்க. அப்புறம் காய் எல்லாமே நான் கீழே உட்காந்து கட் பண்ணி கொடுத்தேன். ஒன்றொன்னா போட்டு வதக்கிற அளவுக்கு சத்து வந்து இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா போட்டு வதக்கி எடுத்து இந்த மண் பாத்திரத்துலேயே கொட்டி விட்டுட்டேனுங்க. ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும். காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கிற லைட்டாக காய்ச்சல் வர மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து வச்சிடலாம். ரசம் இருந்தால் தான் வாய்க்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரசமும் வச்சுட்டேன். அப்படியே அந்த சைடில் முட்டையும் வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் வேகப்பட்ட முட்டை வந்து சாப்பிட்டோம்னா சளி கொஞ்சம் சரியாகும், அதனால் அதுவும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேனுங்க. இருக்கிறதுலையே ரொம்பவே சிம்பிளான ரெசிபி என்னென்னா பருப்பு சாம்பார் வைக்கிறது தான். ஆனால் இந்த பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு சன்சி, என் ஹஸ்பண்ட், குட்டி பாப்பா மூணு பேருமே ஹெல்ப் பண்ணாங்க. மூணு பேரும் ஹெல்ப் பண்ணங்காட்டி தான் என்னால் குழம்பே வந்து வைக்க முடியுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் காடு வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் தலையெல்லாம் வந்து பொறிச்சிட்டு வந்தாங்க, ஆவி வந்து பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா சளி பிடிச்சிட்டு மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா மூச்சே விட முடியல, வாயில் தான் மூச்சு வந்து விட்டுக்கிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு மூக்கள்லாம் அடைச்சிக்கிச்சு. ஏதாவது நோஸ் கிளீனர் அந்த மாதிரி வந்து விடலாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விடமாட்டோம். ஆவி பிடிச்சோம்னாவே மேக்ஸிமம் சரியாயிடுங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற அந்த கற்பூரவள்ளி இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் வெற்றிலையும் வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலருந்தே பறிச்சுக்கிட்டு இருக்காங்க என் ஹஸ்பண்ட். மீதி மூலிகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டில் வந்து இருக்குது, அந்த காட்டில் போய் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. நொச்சி இலை, தைல மரத்தோட இலை, இந்த மாதிரி இலைகள் எல்லாம் வந்து பறித்து போட்டு சுடுதண்ணியில் நல்லா வேக வச்சு ஆவி பிடிச்சோம்னா அந்த மூக்கு வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிருக்கிறது நல்லா கிளியர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சளி பிடிச்சிருக்கிறதும் சீக்கிரமாகவே சரியாயிடுங்க. ஆவி பிடிக்கிறதுமே அதிகமாக பிடிக்கக்கூடாதுங்க. இப்போ வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு முறை அது போல் வந்து பிடிச்சாவே போதும். ரொம்ப சளியாக இருக்குன்னா வாரத்தில் ஒரு மூணு முறை அது போல் வந்து பிடிச்சாவே போதும், நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நொச்சி இலை, தைல மரத்தோட இலை, வேப்ப இலை, கற்பூரவள்ளி இலை, வெற்றி இலை, இந்த அஞ்சு தான் எங்களுக்கு வந்து இங்கே பக்கத்துலேயே இருந்தது. இந்த அஞ்சுமே அப்படியே ரெண்டாக மூணாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது போல் இலைகள் எல்லாம் எதுவுமே கிடைக்கல, நல்லா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். சுடுதண்ணி காய வச்சு அது கூட ஹோம்மேடு மஞ்சத்தூள், நீங்கள் வந்து கெமிக்கல் கடையில் இருக்கிற மஞ்சத்தூள் வந்து போட வேண்டாம், ஹோம்மேடு மஞ்சத்தூள் வந்து போட்டுட்டு ஆவி பிடிச்சிங்கன்னாவே சரியாக போயிடும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடுதண்ணிலேயே வந்து கொஞ்சமாக அந்த தலைவலி தைலம் வந்து இருக்குது பார்த்திங்களா, அதுவும் கூட வந்து போடுவாங்க. அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். தலைவலி தைலம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன தான் இருந்தாலும் கெமிக்கல் தான், அதனால் நான் வந்து அது சொல்ல மாட்டேன். ஹோம்மேடு மஞ்சத்தூள் இருந்து போட்டிங்கன்னாவே போதும். நான் வந்து இந்த தலைகள் எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தண்ணியில் வந்து நல்லா அடுப்பை மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டேன். அதோடய எசன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச இந்த மஞ்சத்தூளும் வந்து போட்டுக்கலாங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் கூட கெமிக்கல் இல்லாத நம்ம காட்டில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டிருந்ததில் அதிலிருந்து வந்து எடுத்த மஞ்சத்தூளுங்க. உங்களுக்கு இந்த ஹோம்மேட் மஞ்சத்தூள் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சென்ட் பண்ணி வைக்கிறோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம். நல்லா ஆவி பறக்குது பாருங்கள். நான் வந்து ஒரு 80% டல்லாக இருக்கேன். சன்சி பாருங்கள் ஒரு 60% வந்து டல்லாக இருக்கிறாள். அவளுக்குமே வந்து லைட்டாக நல்லாவே சளி வந்து இருக்குது. குட்டி பாப்பா ஓரளவுக்கு ஓகே. எங்கள் கூட குதிச்சு ஜாலியாக இருந்த மணி என்னான்னு தானே கேட்குறீங்க, அவனுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லடி, உங்களுக்கு காய்ச்சலா சளியா சரி ஓகே நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டானுங்க. நல்ல வேலை அவனுக்கு இல்லை, அவனுக்கு இருந்ததுன்னா குட்டிப்பா எனக்கு எது பார்க்க போனால் ஒட்டி விட்டுருவான், அவனுக்கு இல்லை ஓகே சரி நாம மட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோட ஆவி பிடிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த ஆவி ஸ்டார்டிங்கில் பிடிக்கிறதுக்கு நல்லா தாங்க இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மூக்கு வழியாக மூக்கு வாய் ரெண்டையுமே ஓப்பனில் வச்சுக்கணும், நல்லா ஆணு உறிஞ்சி எடுக்கணும். அந்த நீராவி வந்து நல்லா அந்த ஆவி வந்து நம்மளோட இதுக்குள்ளே வந்து மூக்குள்ளையெல்லாம் போய் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா போகவே முடியாது, எப்படா அந்த பெட்ஷீட் விட்டு வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி மூச்சடைக்கிற மாதிரி எல்லாம் ஃபீலாக இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் ஆவி பிடிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் இப்படி பின்னாடி வந்து வந்து நின்றுக்குவார், யாராவது வெளியே வந்தால் போதும் மறுபடியும் தலையை உள்ளமுக்கி போய் பிடிங்க போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிடுவார். மேக்ஸிமம் அந்த லாக்டவுன் டைமிங்லலாம் இந்த ஆவி பிடிக்கிறது தான் பெரிய வேலையாகவே இருந்தது எங்கள் வீட்டிலெல்லாம். உங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆவி பிடிச்சி தான் எல்லாருமே சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஐயோ முடியலையே, நானும் குட்டி பாப்பா வெளியே வந்தோம், உனக்கு தான் அதிகமாக இருக்குது, நீ முதல்ல உள்ளே போய் பிடி பிடி அப்படின்ட்டு இவர் பாருங்கள் எங்களை உள்ள தள்ளி வெஜிட் போத்தியோடதே தான் பார்ப்பார். அந்த லாக்டவுன் டைமிங்கில் இப்படியே தான் நடக்கும் எங்கள் வீட்டில்.
ஒரு 2-3 நிமிஷம் ஆவி பிடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிட்டோம்னா மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிலீஃப் ஆகிடும், மூச்சுடுறதுக்கு நல்லா இருக்கும், அந்த அடைச்சிருக்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஹெவி சளியாக இருந்ததுன்னா காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை வந்து ஆவி வந்து பிடிச்சோம்னாவே சூப்பராக போயிடுங்க. எப்படியோ ஒரு வழியாக ஒரு 5 நிமிஷம் 3 பேரும் பிடிச்சி முடிச்சிட்டோம். அப்பா அடா முடிஞ்சுதுரான்னு எந்திரிச்சு உக்காந்தாச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் 2-3 நிமிஷம் பிடிக்கலான்னு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். எல்லாமே பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் சரி போய் சாப்பிட்லாம், பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு. மூக்கில் மூச்சுடங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஞாபகமே வருது. நைட்டெல்லாம் நான் வாயில் தான் மூச்சுட்டேன்னு சொல்லணும், அந்தளவுக்கு ஹெவியாக இருந்ததுங்க சளி. மண்பானையில் வைத்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார், ரசம், வரவுத்தி வச்ச தயிர், அது இல்லாமல் நான் வந்து செஞ்சுருந்தேங்களா தக்காளி தொக்கு இல்லைன்னா தக்காளி ஊறுகாய், அது முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாம் தான் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம். எடுத்தாந்து போட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு யாருக்கும் வந்து தெம்புல்ல, அதனால் எல்லாருமே போட்டுக்கிட்டு ஹாலில் வந்து உக்காந்தாச்சு சாப்பிடலான்னு. எங்கள் வீட்டில் எப்போவுமே சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம்தான் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து சாப்பாடு போடுவோம். பாப்பா 2 பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்கிறாங்களோ அதைத்தான் டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து போட்டு வைப்பணுங்க பாப்பா 2 பேர்த்துக்கும். சளி பிடிச்சதோ காய்ச்சல் வந்ததோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்தது. நேத்தி வந்து சாரீ கிளாஸ்க்கு வந்து போயிருந்தேன் இல்லைங்களா, அதை கற்றுக்கிட்டதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கு. நம்ம வந்து அடிக்கடி வெளியில் போகும்பொழுது டக்குன்னு சாரீ எடுத்து கட்டவே முடியாது. அந்த சாரீ கட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். 10-15 நிமிஷம் கட்டினாலும் அந்த சாரீ வந்து ஒழுங்காக வராது. அதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து பயங்கர கடுப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன் வராதா நம்ம சாரீ ப்ரீஃபிலிட் பண்ணி வச்சிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது. ஒரு சாரீ ப்ரீஃபிலிட் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு பண்ணிட்டேன். அந்த ஒரு சாரீ பண்ணுறதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு புதுசாக பண்ணுறதுங்காட்டி. இன்னொரு 10 சாரீ கிட்ட இல்லைன்னா ஒரு 5 சாரீ பண்ணி பழவீட்டினாவே இன்னுமே ரொம்பவே ஈஸியாக ஆகிடும். என் வீட்டில் ஃப்ரீ டைமில் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். பண்ணும்பொழுது உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வீடியோஸில் வந்து சொல்கிறேனுங்க. பாப்பா 2 பேர்த்துக்கும் டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு தலை சீவி விடலாம் அப்படின்னு வந்துட்டேன். நின்றுட்டு தான் தலை சீவேன், இன்றைக்கி வந்து முடியலை, உட்காந்துட்டே சீவிடலான்னு சீவிக்கிட்டு இருக்கேன். சன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜடை வந்து பின்னி நடுவில் ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு ரிப்பன் வந்து கட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி பண்ணும்பொழுது முடி வந்து நல்லா வளர மாட்டேங்குது, கீழேயெல்லாம் லைட்டாக வெடிச்சு போன மாதிரி ஆகிடுது. அதனால் கீழே நுனி வரைக்கும் நம்மெல்லாம் ஸ்கூல் போகும்பொழுது நல்லா ரிப்பன் வச்சு கட்டுவோம் பார்த்தீங்களா, அது போல் கட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீழே வரைக்கும் கட்டி விட்டுடலாம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பன் வந்து அவுந்தவுந்து விழும். அப்புறம் அப்படியே ஒரு 10 நாள் வந்து பழகிட்டோம்னா போதும், அந்த ரிப்பன் வந்து நல்லா அந்த முடியும் ரிப்பனும் அதுக்கேற்ற மாதிரி மெர்ஜாயிக்கும், அப்படியே நின்றுக்கும். அதனால் இன்னையிலிருந்தே இது போல் கட்டி விடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேனுங்க. அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்து போட சொன்னீங்க, கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேனுங்க, நீங்களும் பார்த்து அது போல் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. நேற்று லோகசி ஸ்வீட்லேருந்து கொண்டு வந்த பூ வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கும், எனக்கு கிளாஸ்லேருந்து கொடுத்த பூ வந்து சன்சிக்கு நல்லா பெரிய பூவை வச்சு விட்டுட்டேன். 2 பேரும் ஸ்கூல் வந்து கிளம்பிட்டாங்க. நான் வந்து நேற்று கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே முன்னாடியே வச்சுட்டேன், அதாவது சாரீ எல்லாமே. அந்த சாரீ எடுத்து பீரோவில் வச்சிடலான்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கணுங்க. நான் ப்ரீப்ளீட் பண்ண சாரீ, ஆஹா, இதை பார்க்கும்பொழுதெல்லாம் மனசுக்கே சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த வீடியோவில் ஒரு புது விஷயம் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இது போல் நீங்கள் ஏதாவது புதுசாக யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டீங்களா, அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.